ஒன்று குறிப்பேடு. அதிகாரம் 27. படைத்தலைவர்களும் குலத்தலைவர்களும். இஸ்ரேல் மக்களின் குடும்பத் தலைவர்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், நூற்றுவர் தலைவர்கள் மற்றும் அரச அலுவலர்கள் ஆகியோர் இவர்களே. ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பிரிவினர் மாறி மாறி அரசருக்கான பணியில் பங்கேற்றனர். அப்பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் 24,000 பேர் இருந்தனர். முதல் மாதத்தில் முதல் படைப்பிரிவு சப்தியேலின் மகன் யாசோபியாம் தலைவராயிருந்தார். அவரது பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். பெரேட்ஸு வழிவந்த அவர் முதல் மாதத்தில் எல்லா படைத்தலைவர்களுக்கும் தலைவராயிருந்தார். இரண்டாம் மாதத்தில் இரண்டாம் படைப்பிரிவுக்கு அகோகியரான தோதாய் தலைவராயிருந்தார். மிக்லோத்து இவரின் கீழ் படைத்தலைவராயிருந்தார். இவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். மூன்றாம் மாதத்தில் மூன்றாம் படைப்பிரிவுக்கு குரு யோயோதாவின் மகன் பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இந்த பெனாயா 30-இன்மருக்குள் ஆற்றல் மிக்கவரும் அவர்களுக்கு தலைவருமாயும் இருந்தார். அவர் மகன் அம்மிசபாது அவர் பிரிவை மேற்பார்வை செய்து வந்தார். நான்காம் மாதத்தில் நான்காம் படைப்பிரிவுக்கு யோவாபின் சகோதரராகிய அசாவேலும் அவருக்கு பின் அவர் மகன் செபதியாவும் தலைவராயிருந்தனர். அவர்களுக்கு கீழ் 24,000 பேர் இருந்தனர். ஐந்தாம் மாதத்தில் ஐந்தாம் படைப்பிரிவுக்கு இஸ்ராகியரான சங்கூத்து தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். ஆறாம் மாதத்தில் ஆறாம் படைப்பிரிவுக்கு தெக்கோவாவியரான இக்கேசு மகன் ஈரா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். ஏழாம் மாதத்தில் ஏழாம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பெலோனியரான ஏலேசு தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். எட்டாம் மாதத்தில் எட்டாம் படைப்பிரிவுக்கு சர்க்கியை சார்ந்த ஊசாயரான சிபக்காய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். ஒன்பதாம் மாதத்தில் ஒன்பதாம் படைப்பிரிவுக்கு பென்யமின் குலத்து அனதோத்தியரான அபியேசர் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். பத்தாம் மாதத்தில் பத்தாம் படைப்பிரிவுக்கு சர்கியை சார்ந்த நெட்டோபாயரான மகராய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். பதினொன்றாம் மாதத்தில் பதினொன்றாம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பிராத்தோனியரான பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். பன்னிரெண்டாம் மாதத்தில் பன்னிரெண்டாம் படைப்பிரிவுக்கு ஒத்னியேல் வழிவந்த நெட்ரோபாயரான கெல்தாய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இஸ்ரேலில் குல நிர்வாகம். இஸ்ரேலில் குலத்தலைவர்களாயிருந்தவர்கள் வருமாறு: ரூபனியருக்கு தலைவர் சிக்ரியின் மகன் எலியேசர், சிமியோனியருக்கு மாக்காலின் மகன் செபட்டியா, லேவியருக்கு கெமுயேலின் மகன் அசபியேல், ஆரோனியருக்கு சாதோக்கு, யூதாவினருக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவராகிய எலிஹு, இசக்கார் குலத்துக்கு மிக்கேல் மகனான ஓம்ரி, செபுலோனியருக்கு ஒபதியாவின் மகன் இஸ்மாயா, நப்தலி குலத்துக்கு அஸ்ரியேல் மகன் எரிமோத்து, எப்ராயிம் மக்களுக்கு அசரியாவின் மகன் ஓசேயா, மனோசேயின் பாதி குலத்துக்கு பெதாயாவின் மகன் யோவேல், கிளையாதிலுள்ள மனாசேயின் பாதி குலத்துக்கு செக்கரியாவின் மகன் இத்தோ, பென்யமீனருக்கு அப்னேரின் மகன் யாகசியேல், தான் குலத்துக்கு எரோஹாமின் மகன் அசரியேல். இவர்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர்களாயிருந்தனர். இஸ்ரேலை வானத்தின் விண்மீன்களைப் போல் பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்ததால் அரசர் தாவீது 20 வயதுக்குட்பட்டோரை கணக்கிடவில்லை. செருயாவின் மகன் யோவாபு கணக்கெடுக்க தொடங்கிய பொழுது இஸ்ரேலின் மேல் கடுஞ்சினம் வீழ்ந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை.
எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை. அரச உடைமைகளின் நிர்வாகம். அரசரது கருவூலத்திற்கு அதியேல் மகன் அஸ்மாவேத்து பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளிகள், நகர்கள், சிற்றூர்கள், கோட்டைகள் ஆகியவற்றிலிருந்த கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனத்தான் பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளியில் உழைக்கும் விவசாயிகளுக்கு கெலூபின் மகன் எஸ்ரி கண்காணியாயிருந்தார். திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சார்ந்த சிமையி, திராட்சை ரச கிடங்குகளுக்கு சிபிமியரான சப்தி, செபேலாவின் ஒலிவ மரங்களுக்கும் அத்தி மரங்களுக்கும் கெதேரியரான பாகால்கானான், எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசு, சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான சித்ராய், பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாபாத்து, ஒட்டகங்களுக்கு இஸ்மயலரான ஓபில், கழுதைகளுக்கு மெரோனோவியரான எஹுதியா, ஆட்டு மந்தைகளுக்கு ஆஹாலியரான யாசிசு. இவர்கள் எல்லாரும் அரசர் தாவீதின் உடைமைகளுக்கு பொறுப்பாளராவர். தாவீதின் சிறப்பு ஆலோசகர். தாவீதின் சிற்றப்பா யோனத்தான் விவேகமிகு ஆலோசகரும் எழுத்தருமாயிருந்தார். அவரும் அக்மோனியின் மகனான எஹியேலும் அரசரின் புதல்வருக்கு பொறுப்பேற்றிருந்தனர். அகித்தோபல் அரசரின் ஆலோசகர். அக்ரியரான ஊசாய் அரசரின் நண்பர். அகித்தோபலுக்கு பின் பெனாயாவின் மகன் யோயோதாவும் அபியத்தாரும் அவர் பதவியை ஏற்றனர். யோவாபு அரசரின் படைத்தலைவராயிருந்தார்.